ஹாய் எவ்ரிவன், ரீசெண்டாக ஸ்டார் மூவிஸில் த க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியான்னு 2005 வந்த ஒரு ஹாலிவுட் மூவி போட்டிருந்தாங்க. அதில் டர்கிஷ் டிலைட்னு ஒரு ஸ்வீட் கேண்டி ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. டர்கிஷ் டிலைட் நேம் ஸ்டைலிஷாக இருந்துச்சுன்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் டர்கிஷ் டிலைட் பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, டர்கிஷ் டிலைட்டுக்கும் நம்ம பாம்பே ஹல்வாக்கும் என்ன ரிலேஷனுங்கிறதையும் பார்க்க போகிறோம். டர்கிஷ் டிலைட் டர்க்கி அண்ட் ஈரானில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஜெல் கன்சிஸ்டன்சியில் உள்ள ஒரு ஸ்வீட் கேண்டி. டர்கிஷ் டிலைட் எப்படி பண்றாங்கன்னு சிம்பிளா பாப்போம். ஃபர்ஸ்டா கார்ன்ஃப்ளவர் அண்ட் சுகர் சிரப் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெல் பேஸ் ரெடி பண்றாங்க. இந்த பேஸ்ல ஆல்மண்ட், வால்நட், பிஸ்டாச்சியோஸ், டேட்ஸ் னு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபியூ அவர்ஸ் செட்டில் பண்றாங்க. செட்டில் ஆன பிறகு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் பீசஸ்ல கட் பண்ணி அதுல ஸ்டிக்கினஸ் இல்லாம இருக்க ஐசிங் சுகரால கோட் பண்றாங்க. இதுல ரெட், எல்லோ, கிரீன் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ரோஸ், லெமன், மின்ட் னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல பண்றாங்க. இவ்வளவுதாங்க டர்கிஷ் டிலைட். டர்கிஷ் டிலைட்டுக்கு டர்க்கியில் லோக்கம்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், க்ரீஸில் க்ரீஸ் டிலைட், யூகேல லம்ஸ் ஆஃப் டிலைட்னு சொல்கிறாங்க. இனி நம்ம டர்கிஷ் டிலைட்டுக்கும் பாம்பே ஹல்வாக்கும் உள்ள ரிலேஷன் என்னங்கிறத பார்ப்போம். பாகிஸ்தானில் கராச்சிங்கிற பிளேஸில் சந்துலால்னு ஒரு பஞ்சாபி டர்கிஷ் டிலைட்டை கராச்சி ஹல்வாங்கிற பெயரில் பண்ணியிருக்காரு. 1947 இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அந்த ஓனர் பாம்பேக்கு ரீலொகேட் ஆகி இதே கராச்சி ஹல்வாவை பாம்பே ஹல்வாங்கிற பெயரில் வியாபாரம் பண்ணியிருக்காரு. இப்போ தெரிஞ்சிருக்கும் டர்கிஷ் டிலைட்டுக்கும் நம்ம பாம்பே ஹல்வாக்கும் என்ன ரிலேஷன். ஆமாங்க, டர்கிஷ் டிலைட் தான் நம்ம ஊர்ல காமனா கிடைக்கக்கூடிய பாம்பே ஹல்வா. டிஃபரன்ஸ் என்னன்னா, டர்கிஷ் டிலைட்ல ஐசிங் சுகரால கோட் பண்ணி மேட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊர்ல கலர் கலரா ஸ்டிக்கியா வச்சிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.